அதோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைக் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ ஈவன் ஃப்ரம் கிட் எனக்கு இந்த குழந்தை வந்தப்புறந்தான் எனக்கு அதுக்கப்புறமே தெரிய ஆரம்பிச்சு. லைக் குழந்தையிலேருந்தே வில் ஹாவ் டு ட்ரெயின் அப், ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். லைக் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகிட்டையுமே நிறைய டேலண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். லைக் ஆர்ட் ஃபீச்சர்லேருந்து லைக் சிலர் வந்து கிராஃப்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, சில பெயிண்டிங் வந்து. ஏன்னா மேக்ஸிமம் கிட்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு டேலண்ட் உள்ள இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பேரண்ட்ஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நல்லா டெவலப் பண்ணணும் அவங்கள குழந்தைங்கள அப்படிங்கிறது மாதிரி. மூவி ஆஸ் அ மூவி மியாவ் கொஞ்சம் ஐ மீன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக வந்துருக்கு அந்த வீடியோ சாங்ஸ் எல்லாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வெரி மச் எக்ஸைட்டட் டு சீ த மூவி. இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஆசம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ரீசன்ட்லி ஹேப்பி டு மும்பை நேஷனல் கேம்ப், தேர் ஐ கேன் ஃபைண்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் ஃப்ரம் சினிமா விஜுவல் கம்யூனிஸ்ட் ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ லைக் ஒர்க் ஷாப். ஆஃப்டர் தட் கேம்ப் ஜஸ்ட் டூ த்ரீ டேஸ் ஐ ஃபைண்ட் ஹியர் தட் த டிஃப்ரென்ஸ் த சேம் த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ. அப்கோர்ஸ் கேம்ப் மீன்ஸ் யூ கெம் டு நோ த அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் ஆர் பி பாஸ்கர் ஆல்வேஸ் கேப் சீரியஸ் மீன்ஸ் யூ. பட் வென் யூ ஆர் திங்கிங் த கான்செப்ட் த ஆல் யங் பீப்புள் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க். More techniques wise and forms wise, very simplified form as well as see the structures totally. You can find each and everybody having their own character. When we give the name, you know, the artist may not like it. But here I can find that the பேர் ஒன்று தான் அதில் நூறு ஒரு குப்பசாமின்னு ஒரு பேர் இருந்தால் தான் அந்த குப்பசாமி நூறு குப்பசாமி வேறு மாதிரி இருப்பாங்கிறது தான் இந்த கலெக்ஷன்ஸ். ரியலி இந்த கான்செப்ட் கொடுத்ததுக்காக நீங்கள் யார் மூலயமா அது வந்திருந்தாலும் ரொம்ப சிறப்பானது தான். அதில் அந்த கான்செப்ட் கொடுத்தாக்க அதில் இந்த இந்த யங்கர் ஜெனரேஷன் ஹவு தி ஆர் ஃபிட்டிங் த அதுதான் பார்த்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராயிங் வேல்யூஸ் இருக்குது அப்கோர்ஸ் இந்த இளங்கோ போன்ற சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் கலந்துருக்காங்க. இந்த சொன்னது மாதிரி பாம்பே டெல்லி பெங்களூர் இது இருக்கிறது தெரியுதுல்ல. ஸோ இந்த கலெக்டிவாக இருக்குது அதுக்கு இந்த இந்த இதெல்லாம் இருக்கும்பொழுது நாட் ஓன்லி தட் எக்ஸிபிஷன் இதில் ஒரு கெட்டுக்கொது மாதிரி ஒரு ஷேரிங் த ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் ஐ அப்ரிஷியேட். தேங்க்யூ வெரி மச். இப்போ மாலை வணக்கம் விஷூர் ஜீத் தான் வந்து பார்க்குறது வந்துட்டு டிஃப்ரெண்ட் இன்சைட்டோட சோதனை கிரியேஷனிஸ்ட் இருக்குது. நம்முடைய ட்ரெடிஷனில் பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய கடவுள் போகிற சில நிறைய மிருகங்களில் வந்து எலி இருக்குது பூனையை காணும் அது ஜஸ்ட் மாண்டிங் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனாலும் கூட அங்கே கூட ஒரு க்ரியேட்டிவாக இருந்திருக்கார் காடுன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் லுக் இன் டு த ஃபார்ம் ஆஃப் கேட். கேட் பக்கத்தில் வச்சுருக்காரு அது அது அதனுடைய க்ரியேஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் பண்ணலாமோ இன்னொரு வேறு மாதிரியான ஒரு விஷயம் பண்ணலாமோ ஒரு ஃபெமினைன் அதை பண்ணணும்னு நினைக்கிறாலும் தெரியாது. அப்போ மகுடேஸ்வரனுடைய ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் இருக்கு. பூனையை அருகில் அழைத்து வாஞ்சியாக தடவி கொடுத்தார் கடவுள், அதன் மூக்கை பார்த்து ரொம்ப மிகவும் வாஞ்சியாக தடவி கொடுத்தார். நோஸ் ஆஃப் த கேட் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு டச் பண்ணி வந்துட்டு தடவி கொடுத்தார் பேஷன். சிறு நேரம் கழித்து பறை என்று சொன்னார் அது நம்முடைய ஆந்தை வந்து சேர்ந்தது அப்படிங்கிறார். ஸோ அப்படியே அது அப்படியும் கூட ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு புதிய ஃபார்ம் வந்து இன்னொரு ஃபார்முக்கு வர்றது அப்படிங்கிறது கேட்டுன்றது ஒன்று தான். அக்கார்டிங் டு சூழ்நிலை ஆர்டிஸ்ட் அவங்க பார்த்த விதங்கள் அதில் இருக்கிற உயிரோட்டமான லைன்ஸ்ன்ற விஷயங்கள் அவங்க இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க சொல்லுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளசண்ட் அப்ரோச்செல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த இந்த டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி
என் பேர் வின்சென்ட் அடைக்கல்ராஜ், மியாவோட ப்ரொடியூசர். மியான்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் கேட் வந்து லீட் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் அந்த கேட்டை வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் எப்படி இதில் ஆர்ட்டாக பண்ணியிருப்பாங்க, பழைய காலத்தில் கேட்டை வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெத்தடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அதுக்கு ப்ரொமோஷனாக மியான்ற படத்துக்கு ப்ரொமோஷனாக 46 ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஷோ. யங் ஆர்டிஸ்ட்லேருந்து ஓல்டு ஆர்டிஸ்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பூனையை மையமாக வச்சு இந்த படம் முழுக்க முழுக்க இருக்குது. அதை டைரக்டர் சின்னாஸ் பழனிசாமி பண்ணியிருக்காரு டைரெக்ஷன். இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அடல்ட் வரைக்கும் பார்க்குற மாதிரி இந்த படம் இருக்கும். லாட் ஆஃப் கிராஃபிக்ஸ் அதில் படத்தில். மூவியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஆர்ட்டையும் சேர்த்து இதில் பூனையை வச்சு ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஷோ அவங்களுக்காகவே பண்ணியிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மூவிலேயும் அந்த கேரக்டர் பூனையோட கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும் கிராஃபிக்ஸ்லாம். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த மூவி வரும்போது இந்த ஆர்ட்டும் கம்பைண்டாகி இந்த கேட் லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். தேங்க்யூ. சின்னாஸ் பழனிசாமி மியா படத்தோட டைரக்டருங்க. இன்றைக்கி இந்த எக்ஸிபிஷன் வந்து முழுக்க முழுக்க ஒரு 46 ஆர்டிஸ்ட்டை வச்சு எங்கள் படத்தோட ப்ரமோஷனுக்காக 76 பெயிண்டிங் கேட்டை வச்சு முழுக்க முழுக்க பண்ணியிருக்காங்க. எங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக பூனையை மையமாக வச்சு ஒரு த்ரில்லர் படத்தை கொடுத்துருக்கோம். இந்த படம் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி யூத்து எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். படத்துக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஸ்ரீஜித் திட்டுவானா அப்படிங்கிறவர், இவர் மலையாள படங்களுக்கெல்லாம் பண்ணவர், இப்போ ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு அறிமுகமாயிருக்கார். கேமராமேன் பார்த்தீங்கன்னா போஜன் கே தினேஷ்னு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு மிக பலமாக இருக்கும்.